ஹாய் காய், சிறும சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 90% டிஸ்கவுண்ட் அதிகமான லைக்கில் நம்மளுக்கு லெவல் அப் ஷாப் ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மந்தில் நம்மளுக்கு வரப்போகிற விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோட ஃப்ரீ ரிவார்டு ஓல்டு எலிட் பஸ் ஹிப்பா பண்டல் சகுர பண்டல் எலிட் பஸ் எப்போ முறை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதோட தரமான அப்டேட்டில் வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டல் ஈவோ பண்டல் நியூவோன் நம்மளுக்கு ஃபேடன்வில்ல லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி எல்லாருமே எதிர்பார்த்த ஓல்டு எலிட் பஸ் எப்போ ப்ரோ லான்ச் பண்ணுவாங்க, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. வாட்ச் யுவர் எலிட் பஸ் மோஸ்ட் எலிட் பஸ் லைக் அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இது வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எந்த எலிட் பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு சின்ன பேனர் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹிப்பா பண்டல் சகுரா ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5 எலிட் பஸ் பண்டலில் உங்களுக்கு எந்த எலிட் பஸ் பண்டல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஓட்டிங் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஓட்டிங் லிஸ்ட் தேர்ந்தெடுத்து தான் எந்த பண்டலை நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஓல்டு எலிட் பஸ் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இந்த ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, கண்டிப்பாக வரப்போகுது. யாருமே கவலைப்பட தேவையில்ல, ஓல்டு எலிட் பஸ் ரிட்டர்ன். ஓகேவா? சரி, ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவோ பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. செம லுக்கான லெஜெண்டரி பண்டல் வரப்போகுது. இந்த பண்டலுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்ல இருந்தோம். 26 நாளைக்கு நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. பண்டல் எப்படி தான் இருக்கும், பண்டல் செம லுக்கா, பண்டல் கண்டிப்பாக எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மேட்டரை பார்க்கலாம். நம்மளுக்கு கம்மியான டைமண்டில் நியூ ஃபேடன்வில் லான்ச் பண்ணுறாங்க. 2 பொருளை ரிமூவ் பண்ணிட்டு 9 டைமண்டில் பை பண்ணுற ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின் 9 டைமண்ட். இந்த பண்டலோட 5 கலர் எடுக்கிறக்கும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் அப்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். டைமண்ட் அதிகமாக செலவாகுமா அப்படி கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆகாது, கம்மியான டைமண்டில் கிடைக்கும். நாளைக்கு வீடியோ போடுறேன். காலையில் வரப்போகிற ஈவோ பண்டல் பர்ச்சேஸ் வீடியோ தான், வேறு லெவல் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிடலாம். வரப்போகிற நம்மளுக்கு சூப்பரான விண்டர்லேண்ட் ஈவெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. விண்டர்லேண்ட் ஈவெண்ட் ஓபி 37 ஒரு பெரிய கொலாபரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஈவெண்ட் அந்த மாதிரி இருக்கு. லாபி லோடிங் ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ள கேமில் என்னென்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஃபீமேல் பண்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதோட ஹேர் ஸ்டைல் பாட்டம் ஷர்ட்லாம் நம்மளுக்கு இன்னும் பயங்கரமான லுக்கில் ஒரு சூப்பரான பண்டலாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பண்டல் வந்து 100% நம்மளுக்கு பெஸ்ட்டான பண்டல், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஃபீமேல் பண்டலாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பண்டல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதோட ஹேர் ஸ்டைல் பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் கேமுக்குள்ளே லாபி லோடிங் ஸ்க்ரீன் இதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அது 70 இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வர நம்மளுக்கு இந்த சம்மன் ஏர் ட்ராப் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாமே விண்டர்லேண்ட் ஈவெண்ட் முன்னிட்டு எந்தெந்த கலரில் சேஞ்ச் பண்ணணுமோ அத்தனை கலரில் இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குற பண்டல் வேறு லெவல் ஒருத்து தான், செம பண்டல். மேஜிக் கியூப் ஸ்டோரு நம்மளுக்கு பண்டல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பண்டல் வேறு லெவல். சில பண்டல் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பண்டல் நம்மளுக்கு அப்கமிங்கில் மேஜிக் கியூப் ஸ்டோரில் லான்ச் பண்ணுறாங்க அதோட முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபீமேல் பண்டல் ஒரு 2-4-5 பண்டல் லான்ச் பண்ணுறாங்க. மேல் பண்டல் ஒரு 4 பண்டல். ஆல்ரெடி டைமண்டில் இருந்த பண்டல் நம்மளுக்கு அப்படியே மேஜிக் கியூப் ஸ்டோரில் மறுபடியும் எக்ஸ்சேஞ்சாக கொண்டு வராங்க. இந்த மேஜிக் கியூப் ஸ்டோர் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க. நாளைக்கு வரப்போகிற ஈவோ பண்டல் அந்த பண்டல் எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அது நம்ம ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுற ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்கிறேன். விண்ட்ஸோ கோல்ட் ஆப். இந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணாலே போதும். இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறதுக்கு 1 ரூபா கூட நான் காசு கட்ட தேவையில்ல, ஃப்ரீ என்ட்ரி தான். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கிடலாம். ப்ளே பண்ணும்போது அங்கே இங்கே அப்படி நவுண்டு ஓடி போனாலே போதும், டைமண்ட் அதிகமாக கிடைக்கும். அந்த டைமண்ட் வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கிடலாம். கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண டைமண்ட்டை உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபயர் ஐடி மேலே டைப் பண்ணிவிட்டு ரீடீம் கொடுத்தாலே போதும். அடுத்த செகண்டை என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி வேறு யார் மூலியமாக தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர், வீட்டில் நிறைய மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, அந்த நம்பரில் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடைக்கும். கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிற ஈவோ பண்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. அதோட அப்டேட்டு அதில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அதோட மெயின் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். கேமுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சூப்பரான எமோட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட எமோட்டு பண்டலு நம்மளுக்கு ஒரு நியூ லக்கி ரயல் லான்ச் ஆக போகுது. அதோட லக்கி ரயில் தான் இது. இந்த பண்டலு அது கூட அதோட எமோட் ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக நம்மளுக்கு லக்கி ரயில் அப்டேட் பண்ண போகிறாங்க. மேஜிக் கியூப் இது மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான எமோட் இந்த எமோட் நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு தரமான எமோட்டு லக்கி ரயிலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 40 டைமண்ட் ஒரு ஸ்பின்னு 40 டைமண்ட் ட்ரை பண்ணுற மாதிரி அதை 10 ஸ்பின்னை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு 400 டைமண்ட். கொஞ்சம் டைமண்ட் ஓவர் தான், ஆனால் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்கிற ஐட்டம் எல்லாமே ரேரான பண்டல் இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நியூ ஃபிஸ்ட் நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் முன்னிட்டு லான்ச் ஆகுது. இது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி
சில ஐட்டங்கள் நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. டைம் இட்டு பிடுங்குற மாதிரி இருந்தாலும் சில ஐட்டங்கள் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க. பேன் ஸ்கின், பேட் டிஸ்கின் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஃபீமேல் பண்டல் இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ கன் ஸ்கின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. லெஜெண்டரி கன் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மெயினான அப்டேட் நம்மளுக்கு அப்கமிங்கில் வந்துட்டே இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லாமே சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெவலப் ஷாப் ஈவெண்ட் இந்த வீக்கில் நம்மளுக்கு வரப்போகுது. அதோட டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அது போக விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை முன்னிட்டு விண்டர் விசு ஈவெண்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பும் அதே மாதிரி தான் லான்ச் பண்ணுறாங்க. இதில் நம்ம பெரிய எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு. ஏன்னா இதில் நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட்டு, பண்டலு, எமோட்டு, கன் ஸ்கின், டபுள் பேரல் ஸ்கின் எல்லாருமே ஒன் பஞ்ச் மேன் கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் வருமா வராதா? ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கன் ஸ்கின், டபுள் பேரல் ஸ்கின்னாவே ரொம்ப கம்மியான டைமண்டில் கிடைச்சது ஒன் பஞ்ச் மேன் தான். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரேராக இருக்கிறதும் அந்த கன் ஸ்கின் மட்டும்தான். ஏன்னா ஒரு டைமில் ரொம்ப கம்மியான டைமண்டில் கிடைக்குது, ஒரு டைமில் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ரொம்ப ரேராகிடுது. ஆல்ரெடி நம்மளுக்கு எலிட் பர்சூல் உள்ள எமோட்டு ரீடீம் கூடல கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி சில ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி தான் கரினா வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஒன் பஞ்ச் மேனை பற்றி இன்னும் அப்டேட் வரல. எந்த சர்வர்லையும் லீக் ஆகலை, எந்த சர்வர்லையும் அப்டேட் ஆகலை. கண்டிப்பாக ஒன் பஞ்ச் மேனோட ஏதாவது அப்டேட் கிடைச்ச சொல்கிறேன், அதை பற்றி ஃபுல் அப்டேட் பார்த்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற விண்டர்லேண்ட் ஈவெண்ட் இதான் நம்மளுக்கு இந்த வீக்கில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வீக்னா வரப்போகிற 28ஆம் தேதி ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஈவெண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு டைமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி விண்டர் விஸ் ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. டைமெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக நிறைய ரிவார்டும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு லக்கி ரயில் புதுசாக ஒரு லக்கி ரயில் லான்ச் பண்ணுவாங்க விண்டர்லேண்ட் ஈவெண்ட் முன்னிட்டு. இந்த லக்கி ரயிலில் பண்டல் ஓல்டு ரேரு பண்டல் கிறிஸ்மஸோட நம்மளுக்கு இந்த மாதிரி பண்டல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்டல் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இதெல்லாம் ஒரு மெயினான பண்டல் அப்படி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஓல்டு பண்டல், ஆல்ரெடி நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பண்டல், இதெல்லாம் அந்தளவுக்கு ரேரு. கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை முன்னிட்டு சில கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. டபுள் பேரல் ஸ்கின் ஈவெண்ட்டில் வந்திருக்கு. லக்கி ரயிலில் இதுவும் நம்மளுக்கு வரப்போகுது. பெஸ்ட்டான ஒரு லக்கி ரயில் நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. நவம்பர் மந்த் எலிட் பாஸ், அது போக நவம்பர் மந்தில் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட், இதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய அப்டேட். இதுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் இந்த ட்ரிப் நம்மளுக்கு வரப்போகுது. இன்னும் நாளைக்கு நாளானிக்கு நம்மளுக்கு லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் லான்ச் ஆக போகுது. எலிட் பாஸ் டிஸ்கவுண்டில் ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வெறும் 90% டிஸ்கவுண்ட்டில் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி லெவல் அப் ஷாப் ஈவெண்ட்டும் கண்டிப்பாக இந்த ட்ரிப் வரப்போகுது. ரொம்ப டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். தயவு செஞ்சு நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற ஈவோ பண்டல் இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஈவோ பண்டல் ரொம்ப கம்மியான டைமண்டில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் வருது. இந்த வீக்கில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஐட்டம் நிறைய கொடுக்குறாங்க. எல்லாமே டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டும் லான்ச் பண்ணுறாங்க. லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் வருது. டைமண்ட் இருந்தால் கண்டிப்பாக மஜா பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட்லாம் இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வரப்போகிற நாளைக்கு வரப்போகிற ஈவோ பண்டல் வேறு லெவலில் இருக்க போகுது. அந்த ஈவோ பண்டல் எடுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. அந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணாலே போதும், வீட்டில் இருக்கிற எல்லா மொபைலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.